அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 14/11/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அனைத்து தகவல்களும் இன்னையோட ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுறதோட இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 19/11/2019 சேலமில் நடக்க போகிற ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் சேலம் ப்ரோக்ராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நேற்றுலேருந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதாவது நமக்கு என்னென்ன ஆப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஆப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றியெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீக் ஆன்லைன் ட்ரைனிங் வெபினார் செக்ஷனில் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வெபினாரோட லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்னைக்கு நிஃப்டி 11,840 அப்படிங்கிற லெவலில் 71 புள்ளிகளுக்கு மேலே சரிவடைந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கு என்ன ரீசன் அண்ட் அன்னைக்கு இன்னைக்கு இறங்கிய பங்குகளுக்கான காரணங்கள், இதை பற்றி எல்லாம் நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதைத் தொடர்ந்து சில முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீக்கான எக்கனாமிக் டேட்டா, குளோபல் கியூஸோட மியூட்டு, கரன்சியோட ஃபாலு, இதோட இந்தியாஸ் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன், இந்த டேட்டாஸ் எல்லாமே இன்றைய பங்கு சந்தையை ஹெவியாக பாதிச்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட செல்லிங் ப்ரெஷர், இது எல்லாமே நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை நிஃப்டியோட குறியீட்டை மோர் தென் 70% மேலே டவுனில் கொண்டு போச்சு. தொடர்ந்து மார்க்கெட் வந்து அதாவது 11,090 அப்படிங்கிற லெவலில் இருந்து தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்த பங்கு சந்தை ஒரு ஃபால். பட் 11,800 அந்த லெவலில் பிரேக் பண்ணாதது ஒரு ஃபேவராக இருந்தாலும் இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் 8 புள்ளிகள் ஃபேவராக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, நியூ ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் 20 புள்ளிகள் ஃபேவராக இருக்குது. இருந்தாலும் 11,867 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு தற்சமயம் இருக்குது. ஸோ ஓவராலாக குளோபல் இண்டைசஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இன்றைய பங்கு சந்தையில் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னோட பிவோட் லெவல். அந்த பிவோட் லெவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு டவுன் லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் 11,890 இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம பையிங் போனோம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 11,900 கிராஸ் பண்ணும்போது பை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் அது ஒரு ப்ரீவியஸ் 2 கேண்டலோட லோஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் நம்ம 9:30 லைவில் ஜாயின் பண்ணும்போது அப்போ இருக்கிற ட்ரெண்டை வச்சு அப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி 30,870 இந்த லெவலுக்கு மேலே தான் ஃபேவராக இருக்கும். ஸோ அந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது பை பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அகெயின் 584 கோடிக்கு பர்ச்சஸ் ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது 7,160 கோடிக்கு பர்ச்சஸ் பண்ணி 6,575 கோடியில் செல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்தில் அதிகமான பையிங் அண்ட் 584 கோடிக்கு மேலே அவங்க பர்ச்சஸில் ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஃபேவர். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3,368 கோடிக்கு செல் பை பண்ணி 4,258 கோடிக்கு செல் பண்ணி நெட்டாக 890 கோடிக்கு சேல் ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம கவனிக்க வேண்டியது பிவோட் லெவலில் 11,840 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 முதல் சப்போர்ட் 11,793, செகண்ட் சப்போர்ட் 11,746 அண்ட் முதல் ரெசிஸ்டன்ஸ் 11,917, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,993. அண்ட் பேங்க் நிஃப்டி 30,541 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 30,286 முதல் சப்போர்ட், 30,032 செகண்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 30,997, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 31,453. இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் லெவல்ஸ், பிவோட் லெவல்ஸ்.
அண்ட் அடுத்தது கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறது, கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 11,900, 12,000 அண்ட் 12,100 இதிலெல்லாம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் பெயின் 11,800 தான் இருக்குது. அதே மாதிரி புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 11,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, கொஞ்சம் 11,600 பக்கமும் திரும்பி இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் அடுத்தது இன்றைக்கி வந்து ரிசல்ட்ஸில் இன்றைக்கி வந்து பாரதி ஏர்டெல் 14 தேதி பாரதி ஏர்டெல், ONGC, ஓடஃபோன் ஐடியா, செயில், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கிளன்மார்க் ஃபார்மா, NEP இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், MTNL, GVK பவர், சுஸ்லான், GMR இன்ஃப்ரா, யூனிடெக், PFC, ரிலையன்ஸ் பவர், சார்பாவ் இன்ஜினியரிங், டிஷ்டிவி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பிரபாத் டைரி, காட்ரே பிலிப்ஸ், திலீப் பில்கான், HCC, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, MOIL, IDFC, ஃபியூச்சர் ரீட்டைல், சுபன் லைஃப், NBCC அண்ட் CESC இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸில் திலீப் பில்கான், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்டெல், ஓடஃபோன் ஐடியா, அதுக்கப்புறமா வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் சுஸ்லான், இந்த ஸ்டாக்ஸ், டிஷ்டிவி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. காட்ஃப்ரே பிலிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத ஃபாலோ பண்ணி அதோடய இம்பேக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பெட்ரோநெட், மேரிகோ, HDFC, பவர் கிரிட், HCL டெக், பாரதி ஏர்டெல், NTPC, அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் LT, ராம்கோ சிமெண்ட், சோலா ஃபினான்ஸ், ITC, கால்பால், ஹிந்துஸ்தான் லிவர், சீமெண்ட் ஸ்டாக்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. லாங் பில்டப் ப்ளஸ் செஞ்சுரி டெக்ஸ், MFSL, அசோக் லீலேண்ட், ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப், MGL, மதர்சன் சுமி, அமரராஜா பேட்டரி, TVS மோட்டார், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ், மாருதி, SR டிரான்ஸ் ஃபினான்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் அன்வைண்டிங்கில் பேங்க் நிஃப்டி, ஜிந்தால் ஸ்டீல், அதுக்கப்புறமா எஸ்கார்ட்ஸ், ஜூப்ளியன் ஃபுட், கோல் இண்டியா, பேங்க் ஆஃப் இந்தியா, UBL, கேஸ்ட்ரோல் இண்டியா, கேஸ்ட்ரோலின், BEL, டோரன் பவர், ஹிண்டால்கோ, டெக்மா கேந்திரா, கோட்டாக் பேங்க் அண்ட் ACC, டாடா ஸ்டீல், இந்த ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய பங்கு. ஷார்ட் பில்டப்பில் சன் டிவி, நிஃப்டி, ஐடி, ஜஸ்டயல், இக்விட்டாஸ், பேட்டா இண்டியா, NMDC, நேஷனல் அலுமினியம், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃப்ராடெல், பெர்கர் பெயிண்ட், அப்புறம் கெயில், பாலகிருஷ்ணன், கிளன்மார்க், அரபிந்தோ ஃபார்மோ, கால்பால், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷார்ட் பில்டப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு. ஷார்ட் கவரிங்கில் குமன்சன்ஸ், வேர்ல்டாஸ், TCS, நெஸ்டலின், டைட்டன், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், PEL, பிரிட்டானியா அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பல்க் டீல்ஸ் நடந்ததுன்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில் பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, அதே மாதிரி எஸ் பேங்க்கில் பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. சுஜெக்டிவ் ரிசர்ச் கேபிட்டல்ஸ் பைஸ் பண்ணி செல் பண்ணி டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க வந்து இந்த நிறுவனத்தோட பங்குகளை பிளாட்டினம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து செல் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸு. ப்ளூ ஸ்டார் அவங்களோட Q2 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 94% அதிகரிச்சிருக்கு, 19 கோடியில் இருந்து 38 கோடியாக அதிகரிச்சிருக்கிறது ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு ஃபேவரான விஷயம். அண்டு இந்த நிறுவனத்தோட ரெவென்யூவும் 21% அதிகரிச்சிருக்கு. ஸோ ப்ளூ ஸ்டாருக்கு இது ஃபேவரான விஷயம். அண்ட் நிறுவனத்தோட ஹோல்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் கஃபேடேக்கு இது ஒரு நெகட்டிவான நியூஸு. இவங்களோட Q1, Q2 இந்த ரிசல்ட்ஸை அகெயின் டிலே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க டிலே பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் நமக்கு தெரியும். அண்ட் இப்போ இவங்க அகெயின் டிலே பண்ணியிருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு அன்ஃபேவரான ஒரு தகவல், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது ஃபேவராக இந்த ஸ்டாக்குக்கு வந்தது அப்படின்னா அப்போ அதில் இம்பேக்ட் பண்ணும். மற்றபடி கஃபேடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த பங்கில் வந்து ஆல்ரெடி இந்த பங்கு வந்து கொஞ்ச நாளாக உயர்ந்து வந்துட்டுருக்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இன்ட்ராடேயில் இந்த பங்கு வந்து 42.20 இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் போக வாய்ப்பு இருக்குது. 43.50 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 42.20 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிக்கலாம். ஸோ இந்த லெவலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அத்தானி பவர் நெட் ப்ராஃபிட் 3 கோடிக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து 386 கோடி லேருந்து இவங்க 3.9 கோடியாக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு, பட் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 3.9 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் BHEL 42% ஜம்ப் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஃபிட்டு.
ஸோ 120 crore மேலே ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறது பிஹெச்ஏலுக்கு ஒரு ஃபேவரான விஷயம். அண்ட் பிஹெச்ஏல் பங்கில் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட இன்ட்ராடே லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ராடேயில் இந்த ஸ்டாக்ல 54.20 rupees மேலே ஆக்சுவலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 55.60 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இன்ட்ராடேல இந்த ஸ்டாக்ல நம்ம கவனம் செலுத்தலாம். ஸோ பிஹெச்ஏலோட லெவல் இது. அப்புறம் காடிலா ஹெல்த் கேர் நெட் ப்ராஃபிட் வந்து 74% டவுன்னு சொல்லியிருக்காங்க. 417 crore 107 crore டவுன் ஆயிருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். ஐடிசி வந்து ஒரு புது சப்ஸ்கிரிப்ஷனில் அக்ரிமெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 33% மேலே டெலிக்டபிள் டெக்னாலஜிஸோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அது ஐடிசிக்கு ஃபேவரான விஷயம். ஸ்பைஸ் ஜெட்டு அவங்க நிறுவனத்தோட ரிப்போர்ட் வந்து Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 462 crore லாஸு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு அன்ஃபேவர் விஷயம். அண்ட் பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸோட நெட் சேல்ஸ் டேட்டா வந்து 1797 crore 3% மேலே க்ரோ காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேவரான விஷயம். அப்புறம் இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு ஒரு ஃபேவரான விஷயம். இந்த பங்கு வந்து இப்போ டைம் பீரியடுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் பேமெண்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் பண்ணுறாங்க. அண்ட் நான் கன்வெர்டபிள் டிஜென்ஜஸ் இது மூலியமாகவும் அவங்க கலெக்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து தே ஆர் டூயிங் பேமெண்ட். ஸோ இது வந்து இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு நல்ல விஷயம். அண்ட் ஆல்ரெடி நம்ம இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து ஃபேவராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட கடன் தொகையை இவங்க குறைச்சிட்டு வர்றாங்க. அது வந்து ஃபேவரான விஷயம். அண்ட் அகெயின் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இந்த பங்குக்கு ஃபேவராக அமையும். ஸோ இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட இன்ட்ராடே பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் க்ரீவ்ஸ் காட்டன் இவங்க வந்து அம்பேரா வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடை அக்யூர் பண்ணியிருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஃபேவரான தகவல். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து எஃப்என்டோவில் பேன் ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஜஸ்டைல் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் தான். அண்ட் 14ஆம் தேதி இமாமி ஒரு ஸ்டாக்குக்கு 2 rupees டிவிடெண்ட்டும், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 2 rupees டிவிடெண்ட்டும், சுந்தரம் ஃபாஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 1.35 rupees டிவிடெண்ட்டும், ட்ரிவேணி டூபின் ஒரு ஸ்டாக்குக்கு 50 paisa டிவிடெண்ட்டும், நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 20 paisa டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இனியோட ட்ரேடிங்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த முக்கியமான தகவல் இனியோட ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலோட மொபைல் ஆப் தமிழ் ட்ரேடர் ஜோன் மார்க்கெட் சம்பந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு முக்கிய கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டோட நியூஸஸ் குளோபல் டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சேனலோட மொபைல் ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் ட்ரேடர் ஜோன் அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அல்லது மொபைல் டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ளே ஸ்டோரோட மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. அதே மாதிரி மார்க்கெட் சம்மந்தமான இமீடியட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் டெலிகிராம் ஆப்பில் போயிட்டு டிடிசட் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி மார்க்கெட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை டியூரிங் மார்க்கெட் அவர்ஸில் ரிசீவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.